ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிஓஏக்கான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னிலேருந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஆக்சுவலாக June 21, 22 எக்ஸாம். ஸோ அது வந்து என்னென்னா மொத்தம் 7 யூனிட் தான் இருக்குது. ஸோ அந்த 7 யூனிட்டில் வந்து ஒரு யூனிட்டுக்கு மினிமம் வந்து ஒரு 3 வீடியோஸ் இல்லை ரெண்டு வீடியோஸில் இல்லை 3 வீடியோஸ் மேக்ஸிமம் 3-4 முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அந்த வீடியோஸை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நான் இப்போ எடுக்கிறது எல்லாமே தியரி கிளாஸஸ் தான். ஸோ அதுக்கு இடையில ஒரு நாள் இடையில வந்து ப்ராக்டிக்கலும் முடிஞ்சிடும், சரிங்களா? கரெக்டாக ஒரு 10 நாளில் எல்லாமே கவர் பண்ணுற போல் பார்க்குறேன். ஸோ என்னென்னா நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். ஸோ அதில் ஏதாச்சும் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம திருத்திக்க பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா, ஐ ஹேட்டட் எவ்ரி மினிட் ஆஃப் ட்ரைனிங் பட் ஐ சே டோன்ட் குவைட் சஃபர் நவ் அண்ட் லீவ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆஸ் எ சாம்பியன். இது வந்து முகமது அலி சொல்லியிருக்காரு. இது எதுக்காக நான் சொல்கிறேன், கிளாஸ் எடுக்காமல் எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது வேறு எந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, பட் இந்த ஷார்ட் ஹேண்ட் அண்டு சிஓஏக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகாது, பட் ஷார்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம், சரிங்களா? ஏன்னா சிஓஏக்கும் இது யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஏன்னா எப்படி சொல்கிறது, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்தா சிஓஏ ஈஸியாக இருக்கும், பட் நார்மல் பேசிக் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கோர்ஸ் படிச்சுருந்தா கண்டிப்பாக சிஓஏ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெயின் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியற போல் இருக்கலாம், பட் அந்த ட்ரெயின் பண்ணுற அந்த டைமிங் தான் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு வழியாக அது கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? இது தான் வந்து அப்போது முகமது அலி சொல்லியிருக்காரு. என்னோடய சீனியர்ஸும் இதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், இது தான் வந்து அவங்க மீன் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போ லெசன் போயிடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். மொத்தமே வந்து 7 யூனிட் தான், சரிங்களா? ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க போல இருக்கும், பட் ஃபஸ்ட் யூனிட் தான் எடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாகவே பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் தான். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பொறுத்த வரையும் ஹிஸ்ட்ரி, ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், இதில் எதுவுமே பெருசாகவும் சொல்லிட மாட்டாங்க. இந்த ரேமு, ரோமு, சிபியூனா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, மானிட்டர்னா என்ன, அதில் மவுஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரிண்ட் எதுக்கு பண்ணுறோம், அதை எப்படி பண்ணுறோம், ஸோ அதுதான் வரும். எல்லாமே ஈஸியானது. ப்ளஸ் என்ன ஒரு விஷயம்னா, 1 மார்க்ஸ் அதிகமாக இதிலேருந்து கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான வழி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது யூனிட் 1, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் இதுதான் ஃபஸ்ட் பேஜ். ஸோ என்னென்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள். ஸோ இதுக்கான அந்த ஸ்கேனர் நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்கேனிங் அந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியல, முடிஞ்சாலும் நான் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை வச்சு இன்னொரு டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு கம்ப்யூட்டரில் வந்து கம்ப்யூட்டர் என்ன முதல்ல சொல்லியிருக்காங்க. டெஃபினிஷன், கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் கேன் receive a set of instructions or program or any other information. It stores and processes the data and produces the output. It works under the direction of a detailed stored program of instruction. ஒன்றும் கிடையாது, கணினி என்பது ஒரு மின்னணு சாதனமாகும். ஏற்கனவே தொகுத்து வைக்கப்பட்டுள்ள கட்டளை தொகுப்புகள் மற்றும் பல விவரங்களை கணினி பெற்றுக்கொண்டு சேமித்து வைத்துக் கொள்கிறது. நாம் சில விவரங்களை உள்ளீடு செய்யும் போது கணினியில் நாம் ஏற்கனவே சேமித்து வைத்துள்ள கட்டளை தொகுப்புகளின் அடிப்படையில் செயல்பட்டு கட்டளைகளை செயல்படுத்தி முடிவுகளை நமக்கு வெளியீடாக வழங்குகிறது. ஒன்றும் இல்லை, நாம் கொடுக்குற எல்லாத்தையும் வந்து கம்ப்யூட்டர் சேவ் பண்ணி வச்சுக்கிதா. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அதே போல் நாம் ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம்ஸில் நடந்து நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்குதா. ஸோ அதுதான் வந்து இன்புட் அவுட்புட் ஆகுது. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ, மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரையும் வந்து இங்கிலீஷ் தான் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவோம். ஏன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் பொறுத்தவரை இங்கிலீஷ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழை பொறுத்த வரையும் கணினி, மின்னணு சாதனம், ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ப்ரோக்ராம் எடுத்த கட்டளை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நேம் ஆஃப் டிவைஸ், இயர் ஆஃப் இன்வென்ஷன், நேம் ஆஃப் த இன்வென்டர், ஸ்பெஷாலிட்டி, ஸோ இதுலேருந்து ஒரே ஒரு க்வெஸ்சன் இதுவும் கேட்டதே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் முதல்ல யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சியன் பாபிலோனியன்ஸ் அவங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிக்கல, அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அபாகஸை உருவாக்குனது அவங்க தான் முதல்ல, சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து வில்லியம் அவுட்டர்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு, அப்புறம் பிளைஸ் பாஸ்கல், அப்புறம் சார்லஸ் பேபேஜ், அதுக்கப்புறம் தான் சார்லஸ் பேபேஜ் வந்தார், சரிங்களா? ஸோ நம்ம இங்கே நமக்கான இது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம சிலபஸ் எதுவும் அது மட்டும் நம்ம படித்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த பிளைஸ் பாஸ்கல் இருக்கல, ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஹி வாஸ் எ ஃப்ரெஞ்ச் மேத்தமெட்டிஷியன். ஹி இன்வென்டட் த அரித்மெட்டிக் இன்ஜின் விச் இஸ் எ பேசிஸ் ஃபார் கால்குலேட்டர்ஸ்.
He used gear wheels and suitable daring systems to operate the gear wheels in his calculators. ஒன்றும் இல்லை, ஒரு நான் கண்டுபிடிச்சேன், ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாரு. அந்த கால்குலேட்டர் மாதிரி எதுக்காக கண்டுபிடிச்சேன்னா, அரித்மெட்டிக் இன்ஜின் சரிங்களா, அந்த அரித்மெட்டிக் இருக்குது, லாஜிக்கல் அரித்மெட்டிக். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்காக அவர் கண்டுபிடிச்சாரு. அதில் வந்து கியரிங் வீலும் வந்து கொடுத்துருந்தார். அதுதான் இவர் பண்ண வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. இவர் என்ன கண்டுபிடிச்சாரு, ஒரு கால்குலேட்டர், அரித்மெட்டிக் கால்குலேட்டர் கண்டுபிடிச்சாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சார்லஸ் பாபேஜ். சார்லஸ் பாபேஜ் வந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வரும், ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, சார்லஸ் பாபேஜ் இன்வென்டர் டிஃப்ரென்ஸ் இன்ஜின் இன் 1822 விச் கால்குலேட்டர் சக்சஸிவ் டிஃப்ரென்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் எவால்வேட்டம் எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் எக்ஸ் 3+5×3. ஹீ ஹேஸ் இன்வென்டர் அனதர் டிவைஸ் கால்டு அனாலிட்டிக்கல் இன்ஜின் இன் 1833. The arrangement of units in this machine, store, mill, control, input, output are much similar to the arrangement of units in modern computers. But this machine had failed to work. He introduced the concept of block diagram, which we are using now. Hence, he is called the father of computer science. So, who is the father of computer science? And the question can be asked. ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கணினி கணிப்பொறியியல் தந்தைன்னு சொல்கிறது வந்து சார்லஸ் பாபேஜ் தான் சரிங்களா. ஸோ அது முக்கியமான கொஸ்டின். இவர் டிராபன்ஸ் இன்ஜின் மற்றும் அனலிட்டிக்கல் இன்ஜின், ஸோ தமிழில் நான் படிக்க, ஸோ தமிழில் இருக்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்கிறது சீக்கிரம் முடிச்சிருப்போம்னா, நான் இங்கிலீஷில் இருக்கிறத படிச்சுட்டு தமிழில் சொல்லிடுறேன். ஸோ அதை ஈஸியாக பார்த்து நீங்கள் படிச்சிக்கலாம். இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நான் புக்கில் இருக்க அந்த நான் மெட்டீரியலுக்காக இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன். பட் இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், ஓகேங்களா. ஓகே, ஸோ ஏதாச்சும் அன்கம்ஃபர்டபுள் இருந்துச்சுன்னா அது கம்பெனியில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இதை கண்டிப்பாக இந்த வீடியோஸுக்கு ஓவரால் கவர் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, டிஸ்டிங்ஷனே எடுக்கலாம் சரிங்களா. ஸோ ஏன்னா இதுவெல்லாம் மெட்டீரியல், இது மேலே எதுவும் தனியாக எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அதுலேயே நான் இம்பார்ட்டன்ட் தான் இருக்கேன், கண்டிப்பாக இதுலேருந்து இதில் தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இப்போ சார்லஸ் பாபேஜ் பார்த்தாச்சு, ப்ளைஸ் பாஸ்கல் பார்த்தாச்சு. ப்ளைஸ் பாஸ்கல்லாம் கண்டுபிடிச்சாரு, ஒரு அரித்மெடிக் கால்குலேட்டர் கண்டுபிடிச்சாரு. சார்லஸ் பாபேஜ் என்ன பண்ணார், அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்ன கண்டுபிடிச்சார்னா, ஒரு பிளாக் டயக்ராம்னு உருவாக்கியிருப்பாரு சரிங்களா. ஒரு பிளாக் டயக்ராம், அதாவது இந்த என்ன சொல்கிறது, இன்புட்லேருந்து இன்புட் கொடுத்து அதை வந்து ப்ராக்ரஸ் ஆகிறப்ப அவுட்புட் ஆகல. ஸோ அந்த பிளாக் டயக்ராம் உருவாக்குனது சார்லஸ் பாபேஜ் தான். லேடி ஆடா லோவன்ஸ், லோவ்லஸ், ஷி வாஸ் எம் மேத்தமெட்டிஷியன். ஷி வாஸ் த ஃபஸ்ட் லேடி ஹூ டோல்டு தட் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ப்ரோக்ராம்டு. ஸோ ஷி இஸ் கால்ட் ஆஸ் த ஃபஸ்ட் ப்ரோக்ராமர். எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏடிஏ இஸ் வைட்லி யூஸ்ட் இன் அமெரிக்கன் டிஃபென்ஸ் கம்ப்யூட்டர்ஸ். ஒன்றும் இல்லை, அதாவது லேடி ஆடா லவ்லாஸ் இவங்க தான் வந்து முதல் லேடி, கம்ப்யூட்டர் வந்து ப்ரோக்ராமை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இவங்க தான். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ப்ரோக்ராமர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ரோக்ராமர் யார், லேடி ஆடா லவ்லாஸ் சரிங்களா. ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஏடிஏ அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது ஏடிஏன்னா அனலாக் டிஜிட்டல், ஓகே அதனால் என்ன பார்த்து சொல்கிறேன். ஏடிஏன்றது வந்து ஒரு லாங்குவேஜ் சரிங்களா. ஸோ அந்த லாங்குவேஜ் முத முதல்ல உருவாக்குனது இந்த லேடி ஆடா லோஸ்லேக் அப்படின்னு தான். இதில் வந்து இந்த ஏடிஏன்னு இருக்கல, அவங்க நேமில் ஏடிஏன்னு இருக்குல்ல, ஸோ அந்த நேம் தான் வந்து ஏடிஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுவரையும் போதும் இதில். ஓகே, நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது வந்து ஜான் வான் நியூமன் சரிங்களா. ஹி வாஸ் எ ஹங்கேரியன் மேத்தமெட்டிஷியன். ஹி இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோர்டு ப்ரோக்ராம். ஹி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் given to the computer or the first stored in memory when they are extracted from memory card extracted by one by one. இவர் ஒரு ஹங்கேரிய நாட்டு கணக்கியல் வல்லுநர். இவர் கணிப்பொறியில் ப்ரோக்ராம்களை செய்து பயன்படுத்தலாம் என்ற முறையை செயல்படுத்தியவர். கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளைகளை நினைவகத்தில் பதிவு செய்து வைக்கின்றன, பின்னர் நினைவகத்திலிருந்து ஒன்றின் ஒன்றாக செயல்படுத்தப்படுகிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, நம்ம கொடுக்குற அந்த ப்ரோக்ராமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து நமக்கு வந்து நமக்கு தேவையான ப்ரோக்ராம் அது கொடுக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறார். வேறு எதுவும் கிடையாது. ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சரிங்களா. ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ என்னென்ன ஜென்ரேஷன் எப்போ போகுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து வாக்யூம் டியூப்ஸ் கண்டுபிடிச்சாங்க 1946-55. 1946 தான் முத முதல்ல கம்ப்யூட்டரோட ஆதிக்கம் அதிகமாச்சு சரிங்களா. ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து டிரான்சிஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கான இதுவெல்லாம் கீழே அதுக்கான பிக்சர்ஸ்லாம் கீழே இருக்குது. வாக்யூம் டியூப்னா என்ன, டிரான்சிஸ்டர் என்ன இடத்து எல்லாமே கீழே இருக்குது. 1956-65 வந்து டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ், அதாவது ஐசி என்ஜின் சொல்லுவாங்க, ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ அது வந்து 1966-1975 கண்டுபிடிச்சாங்க. ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஸோ இது எதுனா 1976-85. ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்து இப்போ வரையும் டில் டேட் வரையும் அந்த இதுதான் யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. மொத்தம் அஞ்சே அஞ்சு ஜென்ரேஷன் தான், அதில் நாலு ஜென்ரேஷன் பார்த்துட்டே போதும், அஞ்சாவது தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வாக்யூம் டியூப்ஸ், செகண்ட் வந்து டிரான்சிஸ்டர்ஸ், தேர்டு வந்து ஐசி, ஃபோர்த்து வந்து வெரி லார்ஜ் ஸ்கேல் ஐசிஸ் சரிங்களா. ஸோ வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னாக அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ வாக்யூம் அதோட அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர்,
கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன்ஸ், இது ஒரு அப்ளிகேஷனாக யூஸஸ் சரிங்களா. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும் யூஸ் ஆகுது எல்லாமே பெரிய கஷ்டம்னு ஒன்று கிடையாது. இதில் படிக்கிறதுலாம் ஒன்றும் என் கம்ப்யூட்டர் ஆஸ் ஹை ஸ்பீட் ஆஃப் கால்குலேஷன், டிலிஜென்ஸ், அக்யூரசி, ரிலியபிலிட்டி ஆர் அண்ட் வெர்சட்டிலிட்டி, விச் மேட் இட் அண்ட் இன்டெகிரேட் பார்ட் இன் ஆல் ஆக்டிவிட்டீஸ். த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் வேரியஸ் பேஸ்ட் ஆன் த வேரியஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் லைக் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், டெலிகம்யூனிகேஷன், டிஃபென்ஸ், சேட்டலைட், ரிசர்ச், மிலிட்டரி, பிஸ்னஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். இது என்னென்னா அதோட யூசஸ் என்ன, இது என்னென்ன யூஸ் ஆகுது, இது வந்து ரொம்ப அக்யூரேஸாக கால்குலேட் பண்ணேன். ஸோ இந்த ரிலியபிலிட்டினா அதோடைய நம்பகத்தன்மை சரிங்களா. வெர்சலிட்டினா அது வந்து நமக்கு ஏற்ற போல் இருக்கா அப்படின்றது சொல்கிறது சரிங்களா. இன்டெகிரேட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர் வேரியஸ் பேஸ் ஆன் ஃபீல்ட் ஒர்க்கு, அதோட ஒர்க்கை பொறுத்த ஸ்பீடு வந்து இருக்கும் சரிங்களா. எஜுகேஷனில், ஹாஸ்பிட்டலில், டெலிகம்யூனிகேஷன், டிஃபென்ஸு, சேட்டலைட்டு, ரிசர்ச்சு, மிலிட்ரி, பிஸ்னஸ், பேங்கிங், ஸோ இதிலெல்லாம் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து கதையாக எழுதுனா போதும், இது வந்து பெரிய இதுவெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்கு. ஸோ அது பாருங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து த மாடர்ன் வேர்ல்டு இஸ் மோர் டிபெண்ட் ஆன் கம்ப்யூட்டர் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோவிங் ரீசன்ஸ். சேவ்ஸ் த டைம் பை குயிக் பெர்ஃபார்மன்ஸ், டைம் சேவ் பண்ணலாம். ரிடியூஸ் த இன்டலெக்சுவல் ஸ்ட்ரெயின் சரிங்களா. ஓகே, அவாய்ட் மிஸ்டேக்ஸ், மிஸ்டேக்ஸ் கம்மி பண்ணலாம். கெட்ஸ் த அவுட் புட் இன் நீட் பிரிண்டட் ஃபார்ம், ஸ்டோர்ஸ் டேட்டா ஈஸிலி அண்ட் ஃபார் ஈஸி கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் புரியுது உங்களுக்கு? ஓகே, புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து தனித்தனியாக பார்க்க முடியாது. ஸோ இருக்கிறத குயிக்காக பார்த்துடலாம் ஓகேங்களா. ஓகே, டேர்ம்ஸ் ரிலேட்டட் கம்ப்யூட்டர், இது பாருங்கள், இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். என்னென்னா பயோஸ், அதாவது பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம், இதுதான். அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்ல, அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கோங்க போதும். பயோஸ் அப்படின்னா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட் சிஸ்டம். ஓகே, ASCII, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் சரிங்களா. பைனரி அப்படின்னாக்கா அது வந்து பிட்டு சரிங்களா. அந்த பைனரி பேஸ் 0102 அந்த மாதிரி வரும். ஸோ பிட் அப்படின்னாக்கா பைனரி டிஜிட் அப்படின்னு தான் பிட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. பூட்டை பொறுத்த வரையும் ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு ஓஎஸ் ஆன் பண்ணுறது உள்ளே ப்ராக்ரஸ் பண்ணுறாங்களா, ஸோ அதான் பூட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. பஃபர் அப்படின்னாக்கா என் டிவைஸ் ஸ்டோரேஜ் ஏரியா வேர் டேட்டா இஸ் டெம்பரரி ஸ்டோர்டு, பஃபர் பண்ணுறது. அதாவது பஃபிங் ஆகும்ல, நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம்னா அது வந்து பஃபர் ஆகும். பஃபர் ஆகுனா சுற்றிட்டே இருக்கும், அது லோடிங் ஆகிட்டே இருக்கும், அதை வந்து பஃபிங் சொல்லுவாங்க. ஓகே, பக் அப்படின்னா இட்ஸ் அன் எரர், அது நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது எரர் ஆகிறது வந்து பக். ஓகே, பேக்கப் அப்படின்னாக்கா நம்மளோட டேட்டா ஃபைல்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிடுது சரிங்களா. குக்கி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வந்து சர்ச் பண்ணல, ஸோ சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ண இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் லோட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து குக்கிஸ்னு சொல்லுது சரிங்களா. அதை நம்ம அடிக்கடி கிளியர் பண்ணுவோம். ஓகே, சிஆர்டி அப்படின்னா கேத்தோர் ரே டியூப்னு சொல்லுவாங்க. இந்த கேத்தோர் டியூப்னா ரே டியூப்னா ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு எலக்ட்ரான் டியூப் இது சரிங்களா. நம்ம ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணல, அந்த என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கலாம், ஸோ அதான் சிஆர்டினு சொல்லுவாங்க. டேட்டா பொறுத்தவரைக்கும் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இன் ரோ ஃபார்ம் தட் பிகம் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் ப்ராப்பர் ப்ராசஸிங். ஓகே, டேட்டாலாம் வந்து பெருசாகவும் சொல்லி தெரியல, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், டேட்டானா இன்ஃபர்மேஷன் தான் அர்த்தம் சரிங்களா. டீபக் அப்படின்னாக்கா டு டெடெக்ட் ட்ரேஸ் ஆர் எலிமினேட் எரர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். டீபக்னா நோண்டுறது, அதாவது நோண்டுறதுன்னா என்ன, என்ன உள்ள ஏதாச்சும் வைரஸ் ஏதாச்சும் இருந்தால் கிளியர் பண்ணி அனுப்புறது வந்து டீபக் கூட வேலை. ஓகே, அந்த டவுன்லோட்லாம் தெரியல, அந்த நம்ம வந்து ஓகே டவுன்லோட்னா ஒன்றும் இல்லை, நம்ம டவுன்லோட் பண்ணுறல, ஸோ அதுதான் டவுன்லோடு. ஐபி அட்ரஸ்னு இருக்கும், ஸோ ஐபி அட்ரஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணலாம், இன்டர்நெட்டில் ஒரு வெப்சைட்டை சர்ச் பண்ணுறோமா, ஸோ அதுதான் வந்து ஐபி அட்ரஸ் சொல்லுவாங்க. ஸோ எல்சிடினா எல்இடினா டிஃப்ரென்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. எல்சிடினா லிக்யூட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, எல்இடி அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோடு சரிங்களா. ஓகே, ப்ரோக்ராம்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ப்ரோக்ராம்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பண்ணுற டிசைனிங், நம்ம பண்ணுற எக்ஸிடேஷன், ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராம். நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக அது நடக்கிற ப்ரோக்ராம் தான் நம்ம ப்ரோக்ராம் சொல்கிறோம். ஸோ ஓகே, இது வந்து ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன எப்படி இருக்குது. ஸோ கிளாஸ் இதே போல் எடுத்தால் உங்களுக்கு ஓகேவா, இல்லை இன்னும் வந்து ஸ்லோவாக எடுக்கணுமா, இல்லை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக எடுக்கணுமா, ஸோ இந்த ஸ்பீடு போதுமா, ஸோ என்ன என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை, ஸோ எல்லாத்தையுமே கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ அப்போ தான், ஏன்னா இது வந்து எனக்காக நான் எதுவுமே எடுக்கிறது கிடையாது இல்லை, இது எனக்கு எந்த யூஸுமே கிடையாது இல்லை. ஸோ கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்கறதுனால இதை நான் ரெடி பண்ணி எடுக்கிறது. ஸோ இதனால் எனக்கும் டைம் வேஸ்ட் தான். ஸோ ஓகே, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸஸை நம்ம தொடரலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது கீழே வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் கொடுக்குறேன், ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த நான் PDF வந்து என்னால் அனுப்ப முடியல, இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியல அப்படின்னா அந்த குரூப்பில் சென்ட் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.